நிறைய பேர் கூட எப்படி பின்றது அப்படின்னு கேக்குறாங்க. கைஸ் இங்க பாருங்க, ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்க்கவே கலர்ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுருக்குன்னு நல்லா இருக்கு வாய்க்குள்ள. காலங்காத்தாலயே திவ்யா புதுசா செய்யலாம். வெங்காயத்தை நானும் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும். சென்னை போறதுக்கு முன்னாடி போனது மாதிரி போகவே இல்ல, நானும் போகவே இல்ல. போயிட்டு பாப்போம். கறிவாங்க பையுவாங்களே பைய வீட்டுக்குள்ளே கறி எடுத்துடுறேன். கூட எப்படி பின்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா பின்னது ஈஸியானதுதான், எங்க கையுமே பத்தம் அடிக்குதேன். கூட பின்னாதான் கூடயே பண்றது எல்லாம் ஜாக்கிரதே. ஒரு அக்கா சாய்க்கு நாலு ஜாயின் வந்து ஒரு ஆறு ஏழு மாசமே ஆகி போச்சு. கட் பண்ணி தான் சின்ன தைக்கவே இல்ல. உட்காந்து டைம் அந்த அக்காவே மறந்துருக்கும் ஜாக்கெட் கொடுத்தது இல்ல. அந்த அக்கா டைம் வந்துச்சு முடி எதாச்சும் தைச்சுக்கானே வெட்டி வச்சுக்கவே சனி நேரம் உட்காந்து தைக்கிறேனே. நேற்றும் தைக்க முடியல, இன்னைக்கு உட்காந்து ஒரு ஜாக்கெட் ரெண்டு ஜாக்கெட் அடிச்சுனாதான். அந்த அக்கா வெட்டாம இருந்தா கூட வாங்கிட்டு போயிருக்கோம். வெட்டி வச்சுனேன் அவங்க பொறுமையா வாங்க, ஒரு வருஷம் வாங்குவாங்க. அதனால அவங்ககிட்ட மட்டும்தான் அவங்க வேற அதுக்குமே வாங்குறது இல்ல. ஏன்னா தைக்கிறது டைம் பத்துறது இல்லைங்களா, அதனால வாங்குறதே இல்ல. ஏன்னு ஏழாஞ்சாயிட்டே எங்களால தைக்க முடியறது இல்ல. வேலைக்கு பிறந்து சலுப்பா இருந்து கம்மு நான் மாதிரி படுத்துக்கிறது இல்ல. அதனால தைக்கிறதே இல்ல. ஏழாஞ்சாயிட்டு பொறுமையே தைப்பேன். அது யார் ஜாயிட்டு வாங்கி தைக்கிறது, ஒரு அக்கா ஜாயிட்டு தான் வாங்கி வச்சிருக்க. நாலு ஜாயிட்டு ஒரு வருஷம் ஆகும்போது இந்த கூடை போட எவ்வளவு நாள் ஆகும்? இந்த கூடை நல்லா உட்காந்து போட்டா இது ஒரே நாள் போட்டாலும் இல்ல மீனா ரெண்டே நாள் தான். அப்பா போட்டோ அனுப்பிச்சு வீட்டோட போட்டோ நான் உங்களுக்கு சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. அப்பா டெய்லி அங்க போயிட்டு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருவாரு. Thank you.
கைஸ் இங்கே பாருங்க, ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் இன்னும் பூசாமலே இருக்குது. நீங்கள் சைட் வியூ பாருங்களேன், சைடில் எல்லாமே பூச்சி வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஃப்ரண்டில் ஏன் பண்ணலன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒயர் கம்பி போகுது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சாரம் கட்ட முடியாது, அந்த பலகை மாதிரி, அந்த பலகை மாதிரி கட்டி பூச முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இது, ஏன்னா பவர் போயிட்டுருக்குறது கரண்ட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் இபியில் எழுதி கொடுத்துருக்கோம். அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு ஒயர், ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை வந்துட்டு இந்த சைடு தள்ளி போடுற மாதிரியான ஒரு பிளான் ஆட்டிக்குது. மேபி எனக்கு அது தெரில, சரியாக தெரில, கேட்டு நான் சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் இது கட்டிட்டு பூசலாம், ஃபைனலாக அதை பூசிக்கலாம் அப்படின்னுக்கோசரம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அப்படியே நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அப்படியே தான் நிற்குது இந்த போர்ஷன் மட்டும். உள்ளுக்குள்ளே வந்து இந்த பூச்சி வேலை அது எல்லாமே முடிஞ்சது. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் பார்த்தியாமா? இல்லைங்க, இப்போ தான் மேலே போகிறேன், இப்போ தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ரெண்டு வாரம் ஆச்சு வந்து கிட்டத்தட்ட. ஆனா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாமோ அப்படியே தான் இருக்கே. மேல வந்து பூச்சி வேலை எல்லாம் மேல நடந்துட்டு இருக்கிறதுனால கீழே அப்படியே இருக்கு இன்னும். அதனால சொல்ல மாதிரி மேல என்னால ஏற முடியாது, ஏணியா இருக்கிறனால ஏற மாட்டேன். கீழே மட்டும் பூசுறது, அப்படி பூசுற வாக்குல இருக்குது. சிமெண்ட் வந்து இறங்கி இருக்கு மாதிரி, சிமெண்ட் எல்லாம் இறங்கி இருக்கு, சிமெண்ட் இறங்கி இருக்குது. அப்புறம் அந்த பாத்ரூமுக்கு வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள செவத்துக்குள்ளாரையே வந்துட்டு ஃப்ளஷ் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஹோல் இது மட்டும் தான், பட்டன் மட்டும் தான் அழுத்தணும்னா அப்படியே தண்ணி உள்ள வரும். அந்த மாதிரிதான். ஆமா, அதான் வந்து வச்சிருக்கலாம். பாக்கலாம், அது பார்த்தாலும் ஒன்றும் புரியாதுமா, வெறும் டப்பா பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது உனக்கு பார்த்தாலும் அது புரியாது, அது வெறும் பாக்ஸ் மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது செவுத்துக்குள்ள அதை அப்படியே வச்சிருவாங்க. ஆமா, அந்த பீங்கான்லாம் என்ன வரல. ஆமா, இப்போ இதெல்லாம் என்ன முடியல, இதெல்லாம் இதுக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு வச்சிருக்கிறாங்க. மேலதான் ஒருத்தர் பூசிட்டு இருக்கிறான், வெளியிருந்து பார்த்தா தெரியுது. சரி, அதனால நம்ம யார முடியாது, அதான் கீழே கவனி சுத்தி பார்த்துட்டு கவனி உக்காது. ஏன்னா அங்கங்க ஜன்னலுக்கு உக்காது சௌரியமா, அதுவுமே உக்காது கவனம். ஸ்டாக் ரூம் இல்ல, ஸ்டோர் ரூம், ஷூட்டிங் வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எடிட் பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படி பண்ணுறதில்ல. இப்போலாம் காலையில் 7 மணி 8 மணிக்கு வீடியோ எடுத்து முடிக்கிறேன்னா ஒரு 9 மணி 10 மணிக்கு எடிட்டிங் உட்காந்து 3 மணிக்கு நான் போட்டுருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நைட்டு ஒரு 12 மணி 1 மணி அந்த மாதிரி தான் எடிட்டிங் பண்ணுவேன். ஆனால் அப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து இங்கே நம்ம சிஸ்டம் போட்டோம்னா நம்மளால் வந்து நைட்டு 1 மணி 12 மணிக்கெலாம் நம்மளால் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே ரூமாக இருந்ததுன்னா நம்ம 8 மணிக்கெலாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரூமில் சிஸ்டம் போடுற மாதிரி ஒரு பிளான், இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல, ஃப்யூச்சரில் பார்ப்போம். அங்கே ஒன்று மேலே இருந்தது கண்ணே, மண் இப்படி பட்டதுமே உள்ளே போய் அந்த கட்டைக்குள்ள போய் உள்ளே போகுச்சு. அதுக்குள்ள ஒன்று மேலே இங்கே பாருங்க, எத்தாபுரி தவக்கால அச்சா. ஓடுறி ஓடுறி, பயப்படணாங்குது புதுமையா. ஒண்ணுமே செய்யல, ஒரு கிளாஸ் டீ ஒரு வரிக்கு தான் உள்ள போயிருக்கேன். போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். வாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சேர்ந்து நான் சமைக்கிறேன், எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம். மட்டனா சிக்கனான்னு போகும்போது தான் ஓசன். சிக்கன் எடுமானா
பாப்போம் போய் கறிகளை என்ன எடுக்கிறோமா வாசல் படி எடுத்து வேண்டியதா பைய எடுத்து. குழம்பு கொஞ்சமா தான் வைக்க போறேன், மழை மழை ரெடி பண்ணி இருக்கிறேன். வெங்காயத்தை கலை கழுவிக்கிறேன், சுத்தமா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி ரெண்டு, பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வணக்கி விட்டுருவோம். வேறு எதுவும் தரலையா? தேவையா? தேவை எல்லாம் வேணும். குழம்பு சொல்லிக்கலாம். எண்ணெய் பாருங்க, கொஞ்சம் ஒரு 25 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சோம். அதுக்குள்ளே கொஞ்சம் போட வேண்டிய பொருளாக முடிவு எடுத்து வச்சுக்காட்டுங்க. நம்ம பிரியாணி போட இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் சோம்பு வெடிச்சிருச்சு பாருங்களேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்தியாச்சு, நல்லா இதாயிருச்சு, நல்லா செவந்துருச்சு. இப்ப கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நம்ம தீஞ்சு போதும், வாசல் குண்டு வந்துருச்சு. இது கூட வந்து இப்ப வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெடிக்குது என்ன காரணம் காட்டி பட்டாசு திடீர் திடீர்னு வெடிக்குது எல்லாம். இந்த பிரியாணி இது போடுறோம், இப்போ வெடிக்கதான் செய்யும். உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிடுவோம். உப்பு போட சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து இந்த தக்காளியும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து வியாழக்கிழமை வந்து நாங்கள் அக்னி மாதிரி வந்து நாட்டு தக்காளியே கிலோ வந்து 5 ரூபா சொன்னாங்க. நான் 10 ரூபாய்க்கு வந்து இல்லை மாப்பிடாங்க, 2 கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கினேன். நேற்று வந்து சந்தையில் வந்து 4 மாதம் தக்காளி தான் கிலோ 25 ரூபான்னு நிறுத்தாங்க. நம்ம மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 4 கிலோ அடிக்கே வாங்கியிருந்தாங்க தக்காளி வீட்டில் வந்துருக்கோம். 2 கிலோ தான் வாங்கினேன். சரி இருக்குது, தக்காளி சோறு தக்காளி குழம்பு வச்சு தீர்த்துட்ட வேலை. வாங்கல சந்தையில் தக்காளி வாங்க அதிகமாக இருக்குமே. நாளைக்கு போய் கோயில் பக்கம் தான் பார்க்கணும். நல்லா கம்மியாக இருந்தால் வாங்கிட்டு வந்துட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலைக்கு விற்குது. மழை பெய்யுமா ரேட்டு மாறுதாமா? மறுபடியும் 20ஆம் தேதி மழை இருக்குதாமா? மறுபடியும் மழை இருக்குதுங்கிறாங்க. மறுபடியும் நான் விளையிறோம். நான் கூட நான் நாளைக்கு பார்த்து ஒரு மாதிரி விற்கிறேன். 2 கிலோ வாங்கி கொண்டு வச்சுக்கிறேன். 5 ரூபானா கூட பரவாயில்ல தான். 2 கிலோ வாங்கி கொண்டு தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட வந்து இப்போ நான் இஞ்சி கூட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ போட்டேன் இஞ்சா? இஞ்சி வந்து ஒரு தப்பரி பீஸு, நான் குட்டி குட்டி பீஸு 4 போட்டேன். பூண்டு வந்து அதே மாதிரி ஒரு 2 கட்டி பூண்டு, பெரிய கட்டியே 2 கட்டி போட்டேன். அது ஒரு 20 கிலோ இது மொத்தமாக ஒரு 50 கிராம் சேர்த்துக்காங்களேன். 50 கிராம் இஞ்சி கூட்டு பேஸ்ட்டு நான் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் பச்சை வாசம் அரைஞ்சிட்டோம். அது கூட இப்போ கறி போட்டுக்கணும் பாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டேன். இப்போ இது கூட வந்து இப்போ நான் கறி சேர்த்துக்க போகிறேன். பச்சை வாசம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட கறி போட்டுக்கணும். 1 கிலோ கறியா? 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். போனவர் தான் மட்டன் எடுத்தோம். மட்டனும் நாட்டுக்கோழியும் 2 எடுத்தேன். இப்போ புவனேஸ் வந்துருந்தானே. இந்த வாரம் வந்து எனக்கு மட்டன் வேணாமல் வேறு சிக்கன் மட்டும் எடுத்து வறுத்து கொடுனேன் தீபனேஸ்வரே. சரி அவனுக்கு பிடிச்சது செய்யலாம், இது அவனுக்கு பிடிச்சது செய்கிறேன். ஆறுபோகத்துக்கு பிடிச்சது செய்யணுமா இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் பாருங்க. இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டேன். 1 நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டு இது கூட அப்புறம் வந்து மசாலா போட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கிறேன். அப்போ தான் தண்ணி விடும். ஓகே, 1 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் பார்த்துட்டு தண்ணி விட்ட வாட்டி அப்புறமேடு காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்குவோம் பாருங்க. நான் உப்பு மஞ்சத்தூள் தான் போட்டு வச்சிருந்தேன். தண்ணி பதிஞ்சு நல்லா தண்ணி சுட்டு தண்ணி விட்டு நல்லா வேகுது. இது கூட வந்து காரம் சேர்த்துப்போம். தண்ணி விடல நம்ம கழுவுல இந்த ஈரத்துலயே தண்ணி விட்டு வச்சேன். நம்ம கழுவி செல்வம் பிடித்தா இப்போ வந்து காரத்துல வந்து நம்ம வந்து சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இது ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம காரத்துல வந்து போடுறோம். நான் ஒரு அளவு சொல்லிக்கிறேன். இது வந்து பாருங்க, நான் வந்து ஸ்பூன் கண்ணியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் செய்கிறோம். 3 ஸ்பூன் சிக்கன் போட்டுருக்கிறேன். சிக்கன் பொடி இது கூட வந்து நான் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் பொட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து போகிறேன். வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிட்டு போகிறேன்.
மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன். நான் சிக்கன் பண்ணனால வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏல காரம் நமக்கு இன்ன கொஞ்சம் வேணும். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போடு. போடு என்ன கூட போடு நல்லா காரமா சாப்பிடுவோம். ரொம்ப காரமா இருந்தா நல்லா நல்லாதான் இருக்கும். சரி இன்னொரு ஸ்பூன் வேணும். இந்த சீர ஐயோ எப்படியோ தெரியல. கார சுருக்குல தான் இருக்கு எனக்கு தெரியும். வர வரன்னு போட்டு சாப்பிடலாம் அடுத்து. நாங்க காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரிதான் ஹாஸ்டல் பசங்க எடுத்து செஞ்சானுங்க. எதுவுமே எதுவுமே போடல, வெறும் மிளகா தூள் எண்ணெய் ஊத்திட்டானுங்க, கறி போடுறானுங்க, மிளகா தூள் உப்பு அவ்வளவுதான். எதுவுமே போடல, வெறும் காரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ஆனா பசங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருந்தது இந்த ஜாடி கழுவி கொண்டு வச்சுக்கிறேன். இத கறி நல்லா வேகணும், அதுக்கோசம் தான் கறி வேணும். கொஞ்சம் குழம்பு வைக்கணும், வரைக்கும் குழம்பு வேணும், குழம்பு கொஞ்சம் வேணும் நமக்கு. அதுக்கோசம் அதே அதை ஒரு தண்ணி ஊற்றிக்கணும். கறி இன்னும் கொஞ்சம் முழுகளவு தண்ணி வச்சா கறி வேகத்து சரியா இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டேன், கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி தான் வச்சிருக்கிறேன். இதை அப்படியே வேகட்டும், அப்புறம் நம்ம பார்ப்போம். கறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பாருங்க, 3 பீஸ் தேங்காய் கட் பண்ணிட்டுருக்கேன். தேங்காய் வந்து இதை அரைச்சி வச்சுட்டு கட் பண்ணி போட்டுருக்கோம். தயார் சூப்பரா நல்லா கறி வெந்து நல்லா இருக்கு. இது அப்படி ஊத்துட்டா வெறும் குழம்பு ஊத்திடுமா? கறியோட போட்டா கறி வேணாம், கறி நான் போட்டுக்கிறேன். குழம்பு மட்டும் போதும் 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 போதும். நான் இது வெந்ததுக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிறமா? போதும் 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 போதும். எல்லாம் சீரியம் ஊத்திடாத. இது மாதிரி நல்லா வெந்துச்சு, இது அப்படியே வச்சு சாப்பிடலாம். எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் வேணுங்கிறதுக்கோசரம் வெறும் தேங்காய் மட்டும் ஒரு 3 பீஸ் தேங்காய் வந்து நான் அரைச்சி இதில் ஊத்துறேன். குழம்பு நமக்கு வேணும்ல அதுக்கோசரம். ஆனால் தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு வேற லெவலில் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, அதையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும். அது வேற தேங்காய் ஊற்றாலே கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டு அவ்வளோ தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படியே செஞ்சே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் வேணும் குழம்பு வேணும் அப்படியே செஞ்சுக்காங்க. இல்லை சும்மா வேணும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது எவ்வளோ நேரம் குறிக்கணும்? இது ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும். அந்த பச்சை பசம் அடங்குனா போதும், அவ்வளோதான், வேற ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோதான். ஓகே, ஒரு கொதிக்கிட்ட பார்த்து கைஸ் இங்கே பாருங்க, சண்டே ரெசிபி தயார். நீங்களும் வந்து சாப்பிடலாம் வாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? துணி தேச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க வந்துட்டியா? ஆமா. சரி சரி, அத சொன்னல ஜாடி தேக்கிடு அப்படின்னு. பல மாசமா இது வாங்கி வச்சு சரி ஒண்ணாச்சு தேக்கல உட்கா தேச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஜாக்கெட் தேக்கிற வீடியோ போடுங்கக்கா போடுங்கக்கான்னு எத்தனை பேர் திரும்ப கேக்குறாங்க. ஆமா டைம் வேற இல்லைங்க, சாரி மன்னிச்சுக்காங்க, டைமே 10 மணிக்கு. வேலைக்கு போயிருந்தா சலுப்பா வருது, வீட்டுல வேலை செஞ்சு அங்கேயும் போய் வேலை செஞ்சு சலுப்பா வருது. வந்தாலும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பொழுதாயிருது. அப்புறம் எங்க போய் நம்ம உட்கார மிஷின்ல மிஷின்ல உட்கார வேண்டிதான் அதிசயமா உட்கார்ந்தேன். உட்காந்து உனக்கு வச்சிருக்கிறேன். இந்தாமா உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா கஷ்டப்பட துணி தேய்க்கிறனே காசு பழமா? ஆமா. இது எவ்வளவு வரும் நினைக்கிறேன்? ஒரு 30 ரூபா வரும். 26 ரூபா 26 ரூபா தானே? அதான் 26 ரூபாய்க்கு பரவாயில்ல. சீசனே இல்ல ஆனாலும் வித்துது. சரி கோசப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்களா, சோ அதனால சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம். கிலோ 10 ரூபாய்தான். ரிலையன்ஸ் இங்க எங்க ஊர்ல வந்து ஜெயசூரியான்னு ஒரு கடை இருந்தது, அதை ரிலையன்ஸ் தான் மாத்திட்டாங்க. சோ அங்க வந்து கிலோ 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி சண்டே எல்லாம் நிறைய ஆஃபர் போடுவாங்க. முட்டைக்கோசு 10 ரூபா அந்த மாதிரி நிறைய இருந்தது கிலோ. இன்னைக்கு ஆஃபர் இல்லையா? எப்பயாவது போடுவாங்க அந்த மாதிரி. சோ அதுல வந்து 10 ரூபாய்க்கு வித்தாங்க, வாங்கிட்டோம். அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, சோ அப்பா எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொடுப்போம். பாருங்க வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கோசம் சொல்லலாம். காலையிலேருந்து நாங்கள் எங்கெங்கே போனோம் வந்தோம், கறி எடுத்துரு சிக்கன் செஞ்சுரு
துணி தைக்கிறது எல்லா வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க, காஸ்மெட் சாப்பிடுறது எல்லாம் இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க, அம்மா கிட்ட கூட சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை, see you, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.